ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஞானிகள் முக்காலமும் உணர்ந்தவான்னு சொல்லுவாள் ஒருத்தரை பார்த்தாலே அவளுக்கு வந்தது வந்திருக்கிறது வரப்போகிறதுன்னு எல்லாத்தையும் ஞானிகளால் தெரிஞ்சுக்க முடியும் அதே சமயம் இயற்கைக்கு மாறான எதையுமே அவள் செய்ய மாட்டாள் உதாரணமாக ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சங்கடம் வரப்போகிறதுன்னா அதை அப்படியே அவ சொல்ல மாட்டாள் அதுக்கு பதில் சங்கடம் எதனால் வரப்போறதோ அதை செய்ய வேண்டாம்னு சூசகமாக சொல்வாள் மற்றபடி இதை செஞ்சால் பாதிப்பு வரும்னெல்லாம் எச்சரிக்க மாட்டாள் அவள் சொல்கிறத கேட்டுன்ட்டு அதும்படி நடந்தால் பிரச்சனை வராமல் தப்பிக்கலாம் அதுக்கப்புறமும் ஒருவேளை பிரச்சனை வந்தாலும் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு மார்க்கம் இருக்கும் அதே சமயம் மீறி நடந்தால் சங்கடத்தில் சிக்கிண்டு சஞ்சலப்படுற மாதிரி ஆகிடும் மகாபெரிவா முக்காலமும் உணர்ந்த ஞானிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி எத்தனை எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு அதில் தான் இப்போ பார்க்க போகிறோம் மகா பெரிவாளோட பரம பக்தர்களில் ஒருத்தர் எப்பவுமே அவரை ஆராதனை இருப்பார் அவர் மட்டும் இல்லாமல் அவரோட குடும்பமே பெரியவாளோட பரம பக்தர்கள் தான் காஞ்சி மடத்துல மகாபெரிவா தங்கியிருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ஆச்சாரியால தரிசிக்க வந்த பக்த கோடிகளில் ஒரு இளம் தம்பதிகளும் இருந்தா வரிசையாக தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தவாளில் அவளோட முறை வந்ததும் பெரியவா ஒரு பேரை சொல்லி நீ அவரோட புத்திரன் தானே இவள் உன்னோட பாரியாளா அப்படின்னு கேட்டார் வந்தவர் ஆமாம் பெரியவா இவள் என்னோடய ஆத்துக்காரி ரெண்டு பேருமே டாக்டராக இருக்கோம் நாளன்னைக்கு அமெரிக்கா புறப்படுறோம் அதான் பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிண்டு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீ நாளன்னைக்கு புறப்பட வேண்டாம் ஒரு வாரத்துக்கு பயணத்தை ஒத்தி வச்சுக்கோன்னு மகா பெரியவா சொன்னார் அதை கேட்டதும் வந்தவருக்கு தர்ம சங்கடம் ஆயிடுத்து இல்லை பெரியவா ஃப்ளைட்டில் டிக்கெட் எல்லாம் கூட ரிசர்வ் பண்ணியாச்சு அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பித்தவர் பெரியவாலோட முகத்தில் தெரிஞ்ச கண்டிப்பாக பார்த்ததும் சொல்ல வந்ததை அப்படியே நிறுத்திட்டு சரி பெரியவா நீங்கள் சொல்கிறாப்புலையே செய்கிறேன் ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சுட்றேன் அப்படின்னு பணிவாக சொன்னார் இருங்கோன்னு சொன்ன மகாபெரிவா கல்கண்டும் குங்குமமும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார் அதுக்கப்புறம் நடந்தது தான் ரொம்ப பெரிய விஷயம் வந்தவர் அமெரிக்கா போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறதா சொன்னார் அந்த ஃப்ளைட் புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ எந்திர கோளாறுனால் அப்படியே வெடித்து செதறிடுத்து அதில் பயணம் செஞ்ச ஒத்தர் கூட தப்பிக்கலை இந்த செய்தி அதுக்கு அடுத்த நாள் பேப்பரில் வந்தப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுது அன்னைக்கு சாயங்காலமே மறுபடியும் அவள் ரெண்டு பேரும் வந்து மகா பெரியவாளை தரிசனம் பண்ணி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினா அப்போது அவ கண்ணிலேருந்து வழிஞ்ச நீர் மகா பெரியவாளுக்கு பாதாபிஷேகம் செய்கிறாப்புல ஆறா பெருகி ஓடித்து எங்கள் உயிரை காப்பாற்றிட்டேள் பெரியவான்னு சொல்லி அவள் கண்ணீர் விட்டு அழுதா அங்கே இருந்த எல்லாரும் ஒரு சேர ജയ ജയ ശങ്കര ഹരഹര ശങ്കരന് ശ്രീ മഹാപ്രീവാ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര